ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தமான வீடியோ ஷேர் இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சற்று முன் வந்து புதிய நிரந்தர தமிழக அரசு வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கான கல்வி தொகுதி என்னென்னு பார்த்திங்கன்னா மினிமம் டென்த் பாஸ் பண்ணவங்களேருந்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரி மூ படித்தவங்கலாம் வந்து வேலை இருக்குது ஸோ வேக்கன்சிஸ் இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து க பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நிரந்தர அரசு பணி தான் ஸோ கான்ட்ராக்ட் பேசஸ்லாம் இருக்க போகிறது இல்லை இது வந்து பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட்லேருந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து கம்ப்ளீட் கண்டிப்பாக இந்த போஸ்ட் வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிருக்கணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்ட ஆண் பெண் இருப்பார்களுமே வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் அண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இதுக்கான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து எயிட்டீன்லேருந்து மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ட்வெண்ட்டி எயிட் ஏஸ் இல்லை இருக்கவங்க வந்து ஜென்ரல் கேட்டகரி வந்து அப்ளை பண்ணலாம் பிசிபிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து எயிட்டீன்லேருந்து இருந்து மேக்ஸிமம் தேர்ட்டி ஒன் இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்ஸிஎஸ்டிக்கு வந்து பார்த்திங்கனா ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து மினிமம் எயிட்டீன்லேருந்து மேக்ஸிமம் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் இது செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கு போது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்லிஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வர எஸ்சிஎஸ்டி பி டபுள்யூ உமன் கேட்டகரிக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது பட் ஆனால் அதர்ஸ்க்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் என்னைக்குன்னா தேர்ட்டி லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி ஆஃப்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டுவெல் டுவெண்ட்டி டுவென் அதாவது நவ டிசம்பர் ஃபிஃப்டீனுக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சு நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அப்ளி டீடைல்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அவங்க சொல்லிக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலியமாக அனுப்பணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் அதாவது போஸ்ட் மூலியமாக சென்ட் பண்ணணும் ஸோ என்ன போ என்ன அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா the controller of administration CSIR that is சென்ட்ரல் Electrochemical Research ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடி இந்த address வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் தான் இருக்க போகுது ஸோ காரைக்குடி பீப்பிள் மட்டும் தான் வந்து சென்ட் பண்ண அப்ளை பண்ணணும்னா அப்படிலாம் கிடையாது இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக் அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை சென்னை மதுரை யாருக்கு என்னாலுமே இந்த நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எந்த எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த இது வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரி ஓகேங்களா ஸோ காரைக்குடி பீப்புள் மட்டும் அப்ளை பண்ணோன்னு கிடையாது யார் வந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியனுக்கான போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க அந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் வந்து டிப்ளமோ அண்ட் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் டெக்னீஷியன் படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து ஃபார்ட்டி ஒன் வேகன்சி சொல்லியிருக்காங்க அண்ட் டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் வேகன்சி சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எத்தனை பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் வேகன்சிஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஓகேங்களா ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு பத்து வேக்கன்சிஸ் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தது இல்லாமல் ஒன் இயர் வந்து ரிலவென்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது அதே மாதிரி ஒரு இயர் ஒரு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி மைக்ரோபாலி படித்தவங்களுக்கு வந்து ஒரு வேக்கன்சி தான் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி படித்து அதுக்கு ரிலவெண்ட் ஃபீல்டில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் பிஎஸ்சி மை கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தவரை மூணு வேக்கன்சிஸ் இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெலவன் ஃபீல்டில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிஏ பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ் மேனேஜ்மெண்ட் படித்தவங்களுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு வந்து மினிமம் டு சிக்ஸ்டி பர்சென்ட் மார்க் இருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் வந்து ஒரு போஸ்ட் தான் இருக்குது அண்ட் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மூணு வேக்கன்சி ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் போஸ்ட் இருக்குது அதுவுமே ரெண்டு ரெண்டு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமென்டேஷனில் ஒரு போஸ்ட் தான் இருக்குது அண்ட் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல வந்து ஏழு போஸ்ட் இருக்குது டிப்ளமோ இன் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசி இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போஸ்ட் இருக்குது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து ஒரு ரெண்டு போஸ்ட் இருக்குது டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து ரெண்டு போஸ்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ டிப்ளமோ படித்தவங்க வந்து வித் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் இல்லாமல் ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒரு லெவன் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் டெக்னீஷியன் போஸ்ட் பொறுத்தவரை நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் டென்த்து ப்ளஸ் நீங்கள் வந்து எனி ஐடிஐ படிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா டெக்னி எலக்ட்ரிஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு போஸ்ட் இருக்குது ஸோ நீங்கள் டென்த்து வந்து பா ஃபிஃப்டி ஃபைவ் மார்க்ஸில் வந்து பாஸ் பண்ணியிருப்பா பாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட் இல்லாமல் ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் இன் வயர்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்குது ஸோ டென்த்து ப்ளஸ் ஐடியை படிச்சுக்கணும் ரிலெவன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அண்ட் மெக்கானிக் ட்ரேடுக்கு வந்து ரெண்டு போஸ்ட் இருக்குது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டருக்கு வந்து மூணு போஸ்ட் இருக்குது ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் இன் மிஷினிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது ஸோ டென்த்து ப்ளஸ் ஐடிஐ படிச்சிருக்கணும் அண்ட் வெல்டிங்க்குமே வந்து ஒரு போஸ்ட் இருக்குது ஸோ டென்த் அண்ட் ஐடிஐ படிச்சிருக்கணும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராம் அசிஸ்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து படிச்சிருக்கணும் அதுவும் இல்லாமல் ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டென்த்து படிச்சிக்கணும் அண்ட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ இன் குக்கர் யார் ஃபுட் ப்ரொடக்ஷனில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்குமே ஒரு போஸ்ட் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் தேர்ட்டி லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் பிஎம்க்குள்ள அப்ளை பண்ணிருக்கணும் அண்ட் ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பிஎம்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு போச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்